அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நாங்கள் வந்து இந்த சாலை மீன் வலையில் பிடிப்போம், அது எப்படி பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் வந்து வலையை வந்து தண்ணிக்குள்ளே போட்டுக்கிட்டு போயிட்டுருக்கோம். இந்த மீன் சாலை மீனுக்கு வந்து இது வந்து தனி வலை, சாலை மீன் மட்டும் பிடிக்கிற வலை. இது வந்து எப்படின்னா ஒரு கூட்டமாக வர்ற மீனை தான் இந்த வலையை வச்சு பிடிக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு அதுக்குள்ளே இந்த மீன் கிடக்கிற மாதிரி பார்த்துக்குருவோம். அதான் நாங்கள் இப்போ மீனை பார்த்தாச்சு, அது கூட்டமாக வர்றதை வந்து வீடியோ காமிக்க முடியல. ஏன்னா ஒரு ரெண்டு தெரியல தான் போட்டுச்சு, அதனால் காமிக்க முடியல. அதை பார்த்துட்டு நாங்கள் இப்போ வளைஞ்சு போயிட்டுருக்கோம் பாருங்கள். இப்படி தான் சுற்றி போய்கிட்டே இருப்போம், ரன்னிங்கில் தான் போயிட்டுருக்கு. இதில் யார் யார், இதில் வந்து எங்கள் அப்பா காமிச்சிருக்கேன், என் தம்பி ரெண்டு தம்பியெல்லாம் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதான் ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு சொந்தமாக போட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, எனக்கு சொந்தமாக போட்டு இருக்குது. இதான் என் போட்டு, பார்த்துக்கோங்க. இதான் என் சொந்த போட்டு. நாங்கள் வந்து இந்த சாலை வலைக்குன்னு மட்டும் போவோம், இல்லாட்டா நெத்திலி வலைக்கு போவோம். இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் நாங்கள் மெயினாக போயிட்டுருக்கிறது தொழில். எங்கள் தொழில் வந்து முக்கியமானது இதுதான், இல்லாட்டா கரவளை தொழில். இது மூணு தான் எங்கள் தொழில் முக்கியமான தொழில். இந்த இப்போ அந்த குண்டு இழக்கிறாங்களே, இந்த மடவலைன்னு சொல்லுவோம், இந்த வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்காங்களே, இதான் என்னுடைய அப்பா, பார்த்துக்கோங்க. எங்கள் அப்பாவுக்கு 60 வயசாகிட்டு, 60 வயசாகியும் இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து மடவில் இழக்கிட்டு இருக்காங்க. இந்த இப்படி இந்த வேலை பார்க்காங்கல்ல, இருக்கிறதுலேயே போட்டில் வந்து வேலை பார்க்குற இடம் தான் இந்த இடம் தான் கஷ்டமான இடம் சொல்லணுண்டா. ஏன்னா இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கும்போது வந்து இந்த இரும்பு குண்டு கட்டியிருப்போம், அதை தூக்கி தண்ணிக்குள்ள இழக்கும் போது வந்து நம்ம கை கால் அடிபடும், ரொம்ப ஒரு ஆபத்தான இடம்டே சொல்லலாம், அப்படி இருக்கும். இப்போ நாங்கள் வலையெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு வந்தாச்சு, பக்கத்தில் வந்தாச்சு. ஏன்னா ஒரு எண்டு போட்டுட்டு மறுபடியும் எண்டுக்கு வந்து பிடிச்சிடணும், பிடிச்சிட்டு அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி போட்டுருவோம். ஜாயின் பண்ணி போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அந்த உள்ளே வந்து மீன் கூட்டமாக நிற்கிற மீன் வந்து கிளச்சி விடுவோம். அது எப்படி கிளைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா இந்த இப்போ ரெண்டு பக்கமும் இழுக்கணும், ரெண்டு பக்கம் இழுத்து கட்டி வச்சாதான் இந்த ஓட்ட வழியாக மீன் போகாது, மற்ற மீன் எல்லாமே கிடக்கிற மீன் எல்லாமே வலையில் வந்து தச்சிரும். அந்த வலையில் மாட்டி கிடக்கிறது நான் வீடியோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கடைசியில் கமெண்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க, கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. இது எல்லாமே கட்டி முடிச்சுட்டு, ரெண்டையும் கட்டி முடிச்சுட்டு தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுட்டோம் பாருங்கள். இதுதான் என் தம்பி, கடைசி தம்பி, இவன் பேர் அஜய். இப்போ இந்த போட்டோ ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது உள்ளே போயிடுவோம். உள்ளே போய் ஒரு ரவுண்டு நல்லா ஒரு 4-5 ரவுண்டு அடிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி ரவுண்டு அடிக்கும்போது வந்து அந்த இன்ஜின் சவுண்டுக்கு வந்து மீன் வந்து தெரித்து ஓடும்ல, அப்படி பயந்து ஓடும்போது வந்து ஒவ்வொரு வலையிலையாக போய் மாட்டிக்கிறோம். அப்படி தான் இந்த மீனை வந்து பிடிக்க முடியும், இந்த சாலையை பொறுத்தளவு பிடிக்க முடியும். இல்லாட்டா நம்ம கிளைக்காமல் இருந்துட்டவங்களும் வச்சுக்கோங்களேன், ஒரு 100% இருக்கிற மீன் வந்து ஒரு 20% மட்டும்தான் வலையில் போய் தைக்கும், மீதி 80% அப்படியே தான் கிடக்கும். நம்ம வலையை பிரித்து விட்டு வாங்கும்போது மற்ற மீன் எல்லாமே ஓடிடும். இப்படி வலை ஓரத்துலேயே போய் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே கிடப்போம். குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 வாட்டியாச்சும் கண்டிப்பாக அடித்தே ஆகணும், அப்போ தான் அந்த மீன் போய் தைக்கும். நம்ம ரன்னிங்கில் தண்ணியில் போகும்போது சவுண்டை பார்த்திங்கன்னா கீண்டு கேட்கும், அந்த மீன் விடுற சவுண்டை விட இந்த சவுண்டு, நம்ம இன்ஜின் சவுண்டு வந்து பயங்கரமாக இருக்கும். திடீர்னு இப்படி வலை ஓரத்தில் ஒருத்தில் வலையில் மாட்டிட்டுனா ப்ரொப்பலரில் மாட்டிடும் வலை, அந்த டைம் வந்து வலை கிழிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் வேலைகளை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் அந்த வலைக்கு கொஞ்சம் நவுண்டே தான் பக்கத்துலேயே தான் போயிட்டுருப்போம். எப்படி போகிறதே உங்களுக்கு தெரியுது, எப்படி அதுக்குள்ளே பக்கத்தில் போயிட்டுருக்கோன்ட்டு. நான் இந்த சாலை மீனோட எப்படி கரையில் வந்து வலையிலன்னு தட்டி எடுக்கிறோம் அது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க. இது வந்து அந்த சாலை மீன் கடலுக்குள்ளே வந்து எப்படி வந்து வலையில் மாட்டுது, எப்படி அந்த வலையிலேருந்து மீனை வலையை வந்து போட்டுக்களை ஏற்றுறோம், இதை எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. எங்கள் போட்டில் வந்து 2 இன்ஜின் மாட்டியிருப்போம், 1 இன்ஜின் கிடையாது. அண்ட் இந்த மீனை பொறுத்தளவு 1 இன்ஜின் மாட்டினா கூட அவ்வளோ சீக்கிரமாக பிடிக்க முடியாது. 2 இன்ஜின் மாட்டினா தான் அது போகிற வேகத்துக்கு நம்மளும் போய் மீனை கூட சேர்ந்து பிடிக்க முடியும், அதுக்காக தான் 2 இன்ஜின் மாட்டியிருக்கோம். எப்படி வலையில் மாட்டி கிடக்குன்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே சாலை தான், அந்த போட்டு போக போக வந்து டக்கு டக்குன்னு வந்து வலையில் வந்து விழுகும். நான் ஒவ்வொரு மீனாக காமிச்சிருக்கேன் எப்படி மாட்டி கிடக்கிறது. ஏன்டா ரொம்ப பேருக்கு டவுட்டாக இருக்கும், மீன் வந்து வலையில் வந்து எப்படி மாட்டுது, மாட்டி கிடக்கும் அப்படின்னு டவுட்டாக இருக்கும். இப்படி தான் பார்த்துக்கோங்க, அது வந்து கரெக்டாக அந்த கழுத்தளவு மட்டும்தான் வந்து வலையில் வந்து மாட்டும்.
இதை விட கொஞ்சம் பெரிய சைஸுக்கு கண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த ஓட்டை இருந்துச்சுன்னா இந்த மீன்லாம் தப்பிச்சு போயிடும். அதுக்காக தான் சொல்லுவாங்க ஒவ்வொரு வலைக்கும் ஒவ்வொரு மீன் பிடிக்க முடியும். இப்போ இந்த சாலை வந்து இந்த சாலை மீன் மட்டும் வரும் இல்லைடா, அந்த சைஸுக்கு ஏற்ற என்ன மீன் இருக்கோ அந்த கோலா மீன் சொல்லுவோம் அந்த மீன் வரும், இப்படி அந்த மீன் மட்டும் தான் வரும். இல்லை ஊலி மீன் வரும், ஊலியில் சின்ன ஊலி நாங்கள் கரை ஊலின்னு சொல்லுவோம் அந்த மீன் வரும். வலையில் மாட்டி கிடந்ததுக்கு இப்போ வந்து வலையை வந்து பிடிக்கிறோம், அந்த கிளச்சி முடித்ததுக்கப்புறம் எப்படி மாட்டி வருதுன்னு பாருங்கள் தண்ணிக்குள்ளேருந்து வரும்போது எல்லாமே உயிரோடு தான் அப்படியே பிடிச்சிட்டு வரும். ஒரு கால் மணி நேரத்துக்கு நாங்கள் கரையாக வந்துடும், கால் மணி நேரத்தில் எங்கள் ஏரியாவுக்கு. அதுக்கு என்ன நாங்கள் டபுள் இன்ஜின் போட்டிருக்கனால கொஞ்சம் ஸ்பீடாக வந்துடும். இதுதான் அந்த நாங்கள் சொல்கிற மடவலை குண்டு கீழே இருந்து வரும். இப்படி மீன் ஒன்று ஒன்றா வந்துட்டு இருந்தனால கையிலேருந்து பிரித்து பிரித்து எடுத்துகிட்டு இருந்தோம். இது வந்து காரல் பொட்டுக்காரல்னு சொல்லுவோம். இது எதுக்கும் யூஸ் ஆகாது, நம்ம சும்மா கலசுக்கு தான் போடணும், காயை போட்டு கலசுக்கு கொடுப்பாங்க அந்த அளவு தான் பண்ண முடியும். இப்போ மீன் அவ்வளோ தைக்கலை, ரொம்ப தச்சிருந்துச்சுன்னா இந்த மேவலன்னு சொல்கிறோம்ல இந்த போயா இதெல்லாம் கிடக்கா இது எல்லாமே கீழே ஓட்டிடும். அவ்வளோத்துக்குள்ள கண்ணிக்கு இந்த ஒரு ஓட்டைக்கு ஒரு மீனாக மாதிரி தச்சு கிடக்கும், அவ்வளோத்துக்குள்ள தைக்கும். இப்போ இதில் பாடு கம்மி தான், ஆனால் பரவாயில்ல பரவாயில்லாமல் தச்சிருந்துருக்கு மீன். பாதி தூரம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துச்சுன்னா இது உருவிட்டு ஓடிடும் இந்த மீன். இந்த ஆரஞ்சு கலர் டீஷர்ட் போட்டுறது என் ரெண்டாவது தம்பி, எனக்கு அடுத்து உள்ளவன், அவன் பேர் தினேஷ். எப்படி தச்சு வருதுன்னு பார்த்துக்கோங்க வலையில் மீன். இன்னொன்று அந்த இது தடுக்கு தான் வருது அந்த வலையில், வெள்ளை கலரில் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு, அதெல்லாம் தடுக்கு, மற்றது எல்லாம் மீன் தான். இந்த இப்படி வாங்கும்போது கையை பிடிச்சி நம்ம கையை பிடிச்சி வாங்கணும்னு வச்சுக்கோங்க, மீன் நல்லா தச்சுருந்துச்சுன்னா அந்த மீனை பிடிச்சி தான் நம்ம இழுக்க வேண்டியதாக இருக்கும், அவ்வளோத்துக்குள்ளே தச்சு கிடக்கும் மீன். மீன் பரவாயில்லாமல் தச்சிருந்துச்சு எங்களுக்கு. அதேமாரி மீன் அதிகமாக படும்போது வந்து நம்மளால் வலையை இழுத்து உள்ளே வைக்க முடியாது, சில வலையெல்லாம் அவுத்து விட்டுட்டு கரைக்கு போய் மீதி வலையை கரையில் போட்டுட்டு மறுபடியும் வந்து வலையை பிடிப்போம், அப்படி இருக்கும் நிலமை. அது சில சமயங்கள் தான் அப்படி அமையும், அப்போல்லாம் அமைஞ்சால் செம்ம லக்கு தான். நாங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து இப்படி வலை இழுக்கும்போது வந்து இந்த சவுண்டு கொடுத்துக்கிட்டே தான் இழுப்போம். அப்படி இழுக்கும்போது தான் அந்த கை வந்து ஒன்று போல் வரும், அதுக்கப்புறம் நம்ம கை கால் இந்த இதெல்லாம் உழையாது, கையெல்லாம் உழையாது, உடம்பு அலுப்பு தெரியாது. அதுக்காக தான் இந்த இப்படி பாட்டு படிச்சுட்டே இழுக்கிறது காரணம். இருக்கிற அந்த போட்டில் நான் சொன்னல எங்கள் அப்பா அம்மா அந்த மடவில் இழக்கினாங்க, அதே மாதிரி வாங்குறதும் கஷ்டமானது தான். அந்த இழுத்துட்ருக்கான் பாருங்கள் ஏண்டா, மற்ற இது கூட இழுக்கிறதுக்கு ஒரு ஆள் போதும், இதை இழுக்கிறதுக்கு மட்டும் கண்டிப்பாக ரெண்டு பேர் வேணும். ஏன்னா கீழே கடந்து வரும், அது இல்லாமல் ஏதாச்சும் பாறு குழி கிடக்கும், ஏதாச்சும் இல்லை சவதி ஏறிடும், அப்படி இருக்குது. இப்போ இந்த நான் இழுத்துட்ருக்கேன்ல, ஏண்டா நம்ம இழுக்கு இழுக்கு போட்டில் பொறுத்தளவு இந்த மடலில் மட்டும் முன்னகுடி போய்கிட்டே இருக்கணும், அப்போ தான் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வாங்குறதுக்கு. இப்போ கல்லில் கொழுவிட்டு வலை, அதனால தான் போட்டை வந்து ரிவல்ஸ் எடுக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை தட்டி விட்டுருவோம். தட்டி விட்டதுக்கப்புறம் அது மேலே ஓடி வந்துடும். ஏற்கனவே மடக்கி பிடிச்சாச்சு, மடக்கி பிடிச்சிட்டு அத்துட்டு அத்தை தான் இப்போ இழுத்துட்ருக்கேன் பாருங்கள். மற்ற இது கூட கொஞ்சம் பொறுமையாக கூட இழுத்துக்கிறலாம் அந்த வலையில் இருக்கிறதுல, இந்த மடவில் மட்டும் எப்பயுமே கொஞ்சம் சீக்கிரமாக இழுத்துறணும். ஏன்டா வேறு எதுலேயாச்சும் போய் மாட்டிடக்கூடாது, ஏற்கனவே ஒரு இடத்துல கொழுவிட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துல கொழுவிருமேன்னு நினச்சதான் நான் வேகமாக இழுக்கிறேன் பாருங்கள்.
நான் இந்த வீடியோ இந்த வலையை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் எங்கள் போட்டில் எவ்வளோ ஸ்பீடு போகும், போட்டு எவ்வளோ ஸ்பீடில் போகுது, அதுக்கப்புறம் நாங்கள் கரையில் போய் எப்படி போட்டை திருப்புகிறோம், இது எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் போட்டிருக்கேன். அடுத்த வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துருங்க. அந்த போட்டில் போகும்போது எவ்வளோ ரன்னிங்கில் போகுதுன்னு மட்டும் பாருங்கள். எங்கள் போட்டு டபுள் இன்ஜினால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஃபேமிலியை நான் காமிச்சிருக்கேன், என் ரெண்டு தம்பியை காமிச்சிருக்கேன், எங்கள் அப்பாவை காமிச்சிருக்கேன். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். எங்கள் போட்டோ நல்லாயிருக்கா நல்லா இல்லையாண்டு. நன்றி, வணக்கம்.